கொண்ட நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய தொண்டர்களுடைய உணர்வை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலுள்ள 2 கோடி தொண்டர்களுடைய உணர்வை தலைமை கழகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதே 2 கோடி தொண்டருடைய உணர்வுகளை அந்த ஆலோசனை கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டது. அந்த உணர்வின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொள்கிறது என்ற முடிவை எடுத்தது. அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் விலகிக் கொள்ளும் என்ற முடிவையும் எடுத்தது. இது பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் எடுத்த முடிவு அல்ல, ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் எடுத்த முடிவு. அவருடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற விதமாக அன்றைய தினம் தலைமை கழகத்திலே நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்ட முடிவு என்பதை இந்த தரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் இந்த விவாத மேடைகளை பங்கு பெறுகின்ற நண்பர்கள் இன்னும் எடப்பாடி பழனிசாமி கருத்தை சொல்லவில்லை என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் அனைவரும் சம்மதத்தோடு தான் அது அறிவிக்கப்பட்டது என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும். ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் நிறைவேற்றது சொன்னால் ஒரு கட்சியில் அதுதான் இறுதி முடிவு. அதை பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு விவாத மேடையிலே பங்கு பெறுகின்ற நண்பர்கள் எதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வலிமையான கட்சி, 2 கோடி தொண்டர் உடைய கட்சி, தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி என்று சொன்னால் அதில் முதலிடம் வைப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே அந்த 2 கோடி தொண்டருடைய உணர்வை தலைமை கழகத்திலே ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி விலகல் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்கின்றேன். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கம். இன்னும் சில பேர் கேட்கின்றார்கள், இந்த ஊடக நண்பர்கள் பேச்சுக்களை பேசுகின்ற பொழுது அமர்ந்து கொண்டு பேசுகிறார்கள், நீ யார் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்குங்கிறார். ஒரிசாவில் யார் பிரைம் மினிஸ்டர் சொல்லியா போன திறக்க தேர்தலை சந்திக்கிறாங்க, மேற்கு வங்காளத்தில் அப்படியே சந்திக்கிறாங்க மம்தாம்மா, போன 2019 கேரளாவில் பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தியா அவர்கள் அந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. ஏன் தெலுங்கானாவில் ஆந்திராவில் பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தியா தேர்தலை சந்திச்சாங்க. ஆக இப்படிப்பட்ட மாநிலம் தங்களுடைய மாநிலத்தினுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல்பட்டார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழக மக்களுடைய உரிமைகளை காக்க நாங்கள் மக்களை சந்தித்து எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு வாக்குகளை கேட்போம். மக்கள் தான் எஜமானவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் தான் நாடாளுமன்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்கின்றார்கள். அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய லட்சியம். சில நேரத்திலே நாம் கூட்டணி சேர்ந்து போட்டியிடுகின்றோம், அவர்கள் தேசிய கட்சியாக இருக்கின்றார்கள், அவர் தேசிய அளவில் ஒரு முடிவு எடுத்து நமக்கு உடன்படாத சில பிரச்சனைகள் கூட கூட்டணி தர்மத்தின் அடிப்படையிலே அதை நிறைவேற்றுகின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். இனி அந்த நிலை இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எஜமானர்கள், தமிழ்நாடு மக்கள் தான் முதலும் நமக்கு முதலாளிகள், அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுதான் நம்முடைய தலையாய கடமை. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்கவும், தமிழ்நாட்டு வளர்ச்சி பெறவும், தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் ஆதாரத்தை பெறவும், தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெறுவதும் இதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகின்றேன். அவர்கள் வாக்களித்து, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தான் எங்களை வெற்றி பெற செய்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை நாடாளுமன்றத்திலே நாங்கள் பிரதிபலிப்போம், அதுதான் எங்களுடைய கொள்கை. இன்றைக்கு சிறுபான்மை மக்கள், இன்றைக்கு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி மற்ற மக்கள் ஏதாவது ஒரு வழியிலே
இன்றைக்கு பிரச்சனை வருகிற பொழுது முதல் குரல் கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். பொன்மலைச்சோல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் எப்படி தமிழகத்தை வழி நடத்தினாரோ அதே வழியை பின்பற்றி இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருங்காலத்திலே மக்களுடைய மாபெரும் ஆதரவை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 39 இடங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன, பாண்டிச்சேரியில் உண்டிருக்கின்றது, 40 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா பிரதான நம்முடைய மாநிலம் தான், நாம் ஒரு மாநில கட்சி, தேசிய கட்சி அல்ல. மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனையை தான் நாம் முன்வைத்து செயல்படுகிறோம். மாநில மக்களுடைய நலன் தான் நமக்கு முக்கியம். இந்த மண்ணில் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் எவரும் பாதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைத்தால் நாங்கள் பாராட்டுவோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்புள்ளாகின்ற எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் முதல் எதிர்வது எதிர்ப்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இது ஆணைத்தரமாக சொல்கிறோம். ஆகவே விவாத மேடையிலே பங்கு பெறுகின்ற நண்பர்களும் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இனியாவது விட்டுவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மையான செய்திகளை நீங்கள் வெளியிடுங்கள். இன்றைக்கு பத்திரிகை தர்மம் என்பது மிக பெரியது. இன்றைக்கு ஊடகத்தையும் பத்திரிகையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல செய்தி மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். நாங்கள் நல்ல செய்தியைத்தான் சொல்கிறோம். மக்களுக்கு தேவையான செய்திகளை சொல்கிறோம். மக்களுக்கு தேவையான திட்டங்களை எந்தெந்த வழியிலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறோம். அதே போல இன்று அலங்கோல ஆட்சி நடைபெறுகின்ற மக்களோட ஆட்சி நடைபெறுகின்ற சில அவலங்களை எடுத்து